நகைச்சுவை நடிகர் செந்தில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு பத்திரிகைக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் செந்தில் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீரா, அருணாச்சலம், முத்து, படையப்பா என நிறைய படங்களில் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒவ்வொரு படத்துக்கும் அவரே அழைத்து படத்தில் நடிக்கணும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்பவே பெருமையாக இருக்கும். யாருக்கும் இந்த திரையுலகத்தில் கிடைக்காத விஷயம் இது. அதே போல் ஷூட்டிங்கின் இடைவெளியில் என்னிடம் அதிகமாக பேசிகிட்ருப்பார். அவரிடம் தனிமையில் அமர்ந்து பேசுவதே சுவாரஸ்யமாக இருக்கும். அதே போல் அவர் ரசிகர்களை சந்திப்பதில் எந்த முகசுளிப்புமே காட்ட மாட்டார். ஷூட்டிங்கின் போது சந்திக்க வரும் ரசிகர்களின் மீது கடிந்து கொள்ளாமல் அவர்களை வரவழைத்து ஃபோட்டோவும் எடுத்துக்குவார். என்னையும் அவர்களோடு நிற்க வைத்து ஃபோட்டோவும் எடுக்க வைப்பார். வேறு யாருக்குமே இந்த அந்தஸ்தை அவர் தந்ததில்லை என்று நினைக்கிறேன். அருணாச்சலம் பட ஷூட்டிங்கில் இருந்த கலகலப்பை என்னால் மறக்கவே முடியாது. நிறைய காட்சிகளில் அவர் என்னோடு இருந்த படம் அது. அதே போல் படையப்பா படம் முடிந்ததும் என்னை எங்கேயாவது பார்த்தால் இவர் தான் மாப்பிள்ள, ஆனால் இவர் போட்டிருக்கும் சட்டை என்னதில்லை அப்படின்னு சொல்லி சிரிப்பார். உண்மையிலேயே ரஜினி சார் வந்து ஒரு ஜென்டில்மேன் தான் அப்படின்னு அந்த பேட்டியில் நம்ம செந்தில் அவர்கள் சொல்லியிருந்தாங்க.